ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவுலா. நம்ம பட்டிக்காட்டு பயவுல இந்த கொரோனா தடுப்புனால வெளியே எங்கேயும் வீடியோக்கள் போகல. ஸோ வீட்லேயே இருந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம், வீட்லேருந்து நம்ம என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படின்ற பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவாக தெரிஞ்சு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்து இன்றைக்கும் அப்படின்ற ஒரு பதிவை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதாவது இது என்ன முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு சராசரியான அளவில் எந்த அளவு நம்ம தீவனத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சில பேர் என்ன செய்வானா, கோழிக்கு வந்து தீவனம் உற்பத்தி பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து எந்த பர்சன்டேஜில் அதை கலக்கணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய கோழிகள் வீட்டில் முன்னாடி வளர்த்துருந்தோம் தோட்டத்துலேயும். ஸோ அதில் நாங்கள் வந்து குறிப்புகள் எழுதி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த தீவனை பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபே பிரித்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அதாவது ஃபஸ்ட்டு வந்து குஞ்சுகளுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்ன அளவில் தேவை அப்படின்ற சொல்கிறேன். அதை முதல்ல சொல்லும்போது கோழி குஞ்சுகளுக்கு மக்காச்சோளம் 30 கிலோ வேணும். அப்புறம் வந்து சோளம் மாவு, இல்லை சோளம் இல்லாட்டி கம்பு, மாவு கிடையாது, சோளம் இல்லாட்டி கம்பு அந்த இதற்குல அது வந்து ஒரு 5 கிலோ. அப்புறம் அரிசி குருணை, அரிசி குருணை வந்து ஒரு 15 கிலோ. அப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு வந்து ஒரு 25 கிலோ எடுத்துக்கிறணும். அப்புறம் மீன் தூள், அதாவது மீன் தூள்னு சொல்லி கடையிலே விற்பாங்க, அது வந்து ஒரு 8 கிலோ. சூரியகாந்தி புண்ணாக்கு, சூரியகாந்தி நீட்டமாக கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு அது இருக்குது, அது வந்து ஒரு 5 கிலோ. அப்புறம் அரிசி தவிடு, அரிசி தவிடும் கடையிலே விற்கும், அது வந்து ஒரு 9.5 கிலோ. தாது உப்பு கலவை, அது வந்து ஒரு 2.5 கிலோ. சரிங்களா, இந்த பர்சன்டேஜ் இது மொத்தம் வந்து நான் 100 கிலோக்கு சொல்கிறேன். 100 கிலோக்கு நம்ம செய்கிறதுக்கு இந்தந்த பர்சன்டேஜில் நம்ம வந்து கலக்கணும். அதாவது திரும்பவும் சொல்கிற குஞ்சுகளுக்கு என்னன்றதை, மக்காச்சோளம் 30 கிலோ, சோளம் அல்லது கம்பு 5 கிலோ, அரிசி குருணை 15 கிலோ, கடலை புண்ணாக்கு 25 கிலோ, மீன் தூள்கள் வந்து 8 கிலோ, சூரியகாந்தி புண்ணாக்கு வந்து 5 கிலோ, அரிசி தவிடு 9.5 கிலோ, தாது உப்பு கலவை 2.5 கிலோ. ஸோ இந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம சரியான முறையில் அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு குஞ்சுகளுக்கு தீவனமாக கொடுத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு வேண்டிய சத்துக்கள் சரியான முறையில் வரும். குஞ்சுகளுக்கு போதுமான அளவு நம்ம வீடுகளில் நீச்சத்தண்ணி கொடுத்தோம் அப்படின்னோம்னா அதோடய எதிர்ப்பு சக்திகள் இயற்கையிலே வந்து அதுக்கு அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் எல்லாருமே வந்து குஞ்சுகளுக்கு வந்து நீச்சத்தண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பண்ணைக்கோழி. பண்ணைக்கோழியாக இருந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க, இந்த பண்ணைக்கோழிகளுக்கு நம்ம என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அளவு எப்படின்னா, இதுக்கும் குஞ்சுகளுக்கு வித்தியாசம் பொருள் மூலப்பொருள் ஒன்று தான், ஆனால் வித்தியாசமான. இதுக்கு என்ன அளவு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் 30 கிலோ, சோளம் அல்லது கம்பு 5 கிலோ, அரிசி குருணை 15 கிலோ, இந்த கடலை புண்ணாக்கு 15 கிலோ, மீன் தூள் 6 கிலோ, சூரியகாந்தி புண்ணாக்கு 5 கிலோ, அரிசி தவிடு 20.5 கிலோ, அதாவது 20.5 கிலோ, தாது உப்பு கலவை வந்து ஒரு 2.5 கிலோ, 2.5 கிலோ எடுத்துக்கணும். ஸோ இந்த பர்சன்டேஜ் அடிப்பில் வந்து இதுக்கு பார்த்தா பண்ணைக்கோழி திரும்பவும் சொல்கிறேன், மக்காச்சோளம் 30 கிலோ, சோளம் அல்லது கம்பு 5 கிலோ, அரிசி குருணை 15 கிலோ, கடலை புண்ணாக்கு 15 கிலோ, மீன் தூள் 6 கிலோ, சூரியகாந்தி புண்ணாக்கு 5 கிலோ, அரிசி தவிடு 20.5 கிலோ, தாது உப்பு 2.5 கிலோ. ஸோ இந்த அளவில் நம்ம கலந்து எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா பண்ணைக்கோழிகளுக்கு இதோட இந்த அளவில் கொடுத்தோம்னா தீவனங்கள் சரியான முறையில் அதுக்கான தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். நம்ம ஆரம்பத்திலே குஞ்சுகளுக்கு வடிச்ச தண்ணி கொடுத்து பழக்கப்படுத்தினால வந்து அதோடய எதிர்ப்பு சக்தி வந்து இயற்கையில் அதிகரிக்கும். ஸோ அதிகமான நோய் தாக்கம் வந்து அதை கொண்டு நோய் வந்து அதை அதிகமாக தாக்காது. ஸோ அப்புறம் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வளர்க்குற கோழிகள் அந்த மாதிரி கோழிகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பண்ணைக்குள்ளே மேய்ச்சலை விடுறோம் அந்த மாதிரி கோழிகளுக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் 30 கிலோ, சோளம் அல்லது கம்பு 5 கிலோ, அரிசி குருணை 15 கிலோ, கடலை புண்ணாக்கு 15 கிலோ, மீன் தூள் 8 கிலோ, சூரியகாந்தி புண்ணாக்கு 5 கிலோ, அரிசி தவிடு 18.5 கிலோ, தாது உப்பு கலவை 2.5 கிலோ, அப்புறம் வந்து இளஞ்சல் கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது, அது வந்து ஒரு 6 கிலோ. இந்த மாதிரி பர்சன்டேஜில் வந்து நம்ம கலந்து அப்படின்னோம்னா இதுக்கு வந்து இது வந்து நம்ம சாதாரணமாக வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு இந்த கடைசியாக சொன்ன சுண்ணாம்பு தேவைனா கூட கலக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஏன்னா தாது உப்பு கொடுக்கும்போது வந்து நம்ம அந்த சத்தை ஈடுபடுத்திக்கணும். பொதுவாக வந்து நம்ம பண்ணைகளில் வீட்டில் வளர்க்க கோழிகள் பாருங்களேன், வீட்டிலனா நம்ம மேய்ச்சல் பொருளில் பிரச்சனை இல்லை, நம்ம அடைச்சி வளர்க்குற கோழியை பாருங்கள், செவத்தை போய் கொத்தும், செவர் இருந்தால் இல்லாட்டி மற்ற கோழிகளோட ரெக்கையை கொத்தி 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 எடுக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், அதுக்கு வேண்டிய தாது உப்பு வந்து சரியாக கிடைக்கல. ஸோ தாது உப்பு அதுக்கு வேணும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு அது எதாவது கிடைக்கும்போது கோழி ஒரு அடுத்தது கோழியை ரெக்கையை கொத்தி கொத்தி சாப்பிட்றது, அதனால் இப்போ கோழியில் நிறைய கோழியில் பார்த்திங்கன்னா ரெக்கையே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சரியான வந்து காரணம். இது போக இன்னும் நம்ம என்னென்ன கொடுக்கலாம், அதாவது வைட்டமின் கலவை என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் கலவை ஒரு 250 கிராமு,
அப்புறம் நுனி தாது உப்புகள் ஒரு 10 கிராமு. இது கூட என்னென்ன கலந்து கொடுக்கலாம் அப்படின்னா, மீன் கலவை வந்து ஒரு 250 கிராம் கலந்து கொடுக்கலாம். நுண் தாது உப்பு கலவை வந்து 10 கிராம், 100 கிராம், 100 கிராம் இந்த அளவில் கலந்து கொடுக்கலாம். இதெல்லாமே சேர்த்து அரைச்சும் கொடுக்கலாம். அதான் ஆல்ரெடி வந்து மீன் தூள் நம்ம சொல்லி போட்டிருக்கோம். இதில் வந்து நுண் தாது உப்பு கலவைன்னு கடையில் விற்கும், அதாவது வைட்ட மீன் கலவைன்னு சொல்லி கடையில் விற்கும். நான் சொன்ன மூலப்பொருள் போக எக்ஸ்ட்ரா வைட்ட மீன் கலவைன்னு சொல்லி கடையில் விற்கும், நுண் தாது உப்பு கலவைன்னு சொல்லி கடையில் விற்கும். நுண் தாது உப்பு கலவை வந்து 10 கிராமு, வைட்டமின் கலவை வந்து 250 கிராம் வந்து கலந்து கொடுத்தோம்னா கோழிகளுக்கு வேண்டிய தீவனங்கள் சரி. ஏன்னா கோழிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சரியான முறையில் தீவனங்கள் கொடுத்தாதான் அது கரெக்டான முறையில் முட்டை போடும். சில பேர் முட்டை போட்டாலும் எனக்கு முட்டை குஞ்சு பொறிக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. குஞ்சுலேயும் அந்த சத்துக்கள் இருக்கணும். அந்த கோழி வந்து அந்த குஞ்சுக்குள்ளே முட்டையிலேருந்து வர குஞ்சு வந்து அந்த ஓட்டை உடச்சிட்டு வெளியே வர அளவுக்கு அதுக்கு சத்து வேணும். ஓடு வந்து ரொம்ப பலமாக இருந்தாலும் சிக்கல். ஸோ அதுக்காக நிறைய அளவுகள் இருக்குது. கோழியில் வந்து சத்தாக இருந்தால் தான் அது போடுற முட்டைகள் சரியான முறையில் கருக்கூடி 15 முட்டை வச்சோம்னா 15 முட்டையும் வந்து அடவைக்கும். இந்த இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன முறை வந்து நாங்கள் முதல்ல நிறைய கோழிகளை வச்சு வளர்த்துட்ருந்தோம். இப்போ கொஞ்சம் இடையில விட்டுட்டோம். திரும்பவும் அந்த கோழி பிஸ்னஸை திரும்பவும் ரன் பண்ணிகிட்டு இருக்கா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தவிர்க்க முடியாத காரணங்களாக விட்டுட்டோம். தவிர்க்க முடியாத காரணம் என்னென்னா, நான் ஒருத்தர் கம்மியான ரேட்டில் கோழி கொடுத்தாரு சொல்லி நான் வெளியிலேருந்து அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்து உள்ளே விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து மற்ற கோழியையும் வந்து எனக்கு சுத்தமாக அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து கோழிகளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு நம்மளே உற்பத்தி பண்ணணும், வெளியிலேருந்து வாங்காதீங்க. இந்த முறையில் தான் நான் வந்து கோழிகளுக்கு தீவனங்கள் கொடுத்துருந்தேன். என்னுடைய தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 கோழிக்கு மேலே வலி நிறைய தெரிஞ்சது. நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து விட்டதுனால வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு. இப்போ வெறும் என்கிட்ட அதுக்கப்புறம் இடையில நானும் விட்டுட்டேன், சரி விவசாயத்தில் இருக்கும் விட்டேன். ஆனால் இப்போ திரும்பவும் கோழிக்குள்ளே வந்துட்டுருவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற கோழி வச்சு நான் டெவலப் பண்ணக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்கேன் வெளியே எங்கேயும் வாங்காமல். ஸோ இந்த முறையில் தீவனங்கள் கொடுத்தோம்னா கோழிக்கு வேண்டிய தீவனங்கள் வந்து மிக அருமையான முறையில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு முந்தின வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த பூச்சி இயற்கை பூச்சி வரட்டி இது இல்லைனா அது கலக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து ஆப்ஷனு கிடையாது. நம்ம என்ன மூலப்பொருள் சொல்கிறோமோ அந்த மூலப்பொருள் கலந்தால் தான் அதோடய வேலிடிட்டி, அதாவது இத்தனை நாள் அது இருக்குன்னா அத்தனை நாள் இருக்கும், அது கரெக்டான முறையில் வேலை செய்யும். இது இல்லை அது இல்லைனா ஆப்ஷன் கிடையாது. இதில் ஆனால் இந்த பூச்சிக்கொல்லியை இயற்கை பூச்சிக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கிறோமோ அதை மட்டும் பயன்படுத்தினா கரெக்டான முறையில் அவருக்கு வந்து நம்ம அதுக்கு பலன் கிடைக்கும். ஸோ அவர் கேட்டார், இது அவருக்கான பதில் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதே மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பட்டிக்காட்டு பயவில். நன்றி, பாய்.